எமது அலைவரிசையை பார்வையிடுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு, இதுவரையில் எமது அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் லைக் பண்ணுமாறும் உங்களது சகோதரர்கள் பயன்பெறுவதற்காக ஷேர் பண்ணுமாறும் உங்களை கேட்டுக்கொண்டு எமது இன்றைய வீடியோவுக்கு செல்கின்றோம். கிரி ஸ்காலர் 1 என்கின்ற வினாபத்திரத்தை விரிவாக ஆராய உள்ளோம். வாருங்கள் எமது வீடியோவுக்கு செல்வோம். ஆம் மாணவர்களே, இதோ உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வினாபத்திரம் இங்கு காட்சியளிக்கின்றது. இங்கே காட்சியளிக்கப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் கூர்ந்து அவதானித்து இதிலுள்ள வேறுபாடுகளை கண்டறிவதுதான் இன்றைய பயிற்சியின் நோக்கம். இங்கே வழங்கப்பட்டுள்ள மூன்று வண்டிகளையும் பாருங்கள். முதலாவதாக ஒரு பாரவுந்து தரப்பட்டிருக்கின்றது, இரண்டாவதாக ஒரு மகிழுந்து தரப்பட்டிருக்கின்றது, மூன்றாவதாக ஒரு தொடரூந்து தரப்பட்டிருக்கின்றது. இவற்றில் வேறுபட்ட தன்மையை கொண்ட உரு என்ன என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றை நாங்கள் அவதானிக்கும் போது எங்களுக்கு கூறலாம். முதலாவது வாகனத்திலே இரப்பர் சில்லுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, இரண்டாவது வாகனத்திலும் இரப்பர் சில்லுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது, மூன்றாவது வாகனத்தில் உலோகத்திலான சில்லுகள், அவை பல எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. எனவே இங்கு வேறுபட்ட இயல்பாக சில்லுகளை கொண்டு இதனை வேறுபிரித்து அறியலாம். எனவே இந்த மூன்று உருவிலே தொடர் உந்து ஒரு வேறுபட்ட உருவமாக காணப்படுகின்றதனால் அதன் கீழ் நீங்கள் கோடிட வேண்டும். இரண்டாவது உருவை பாருங்கள். இங்கே காட்டப்பட்டுள்ள ஒரு வட்டம், இரண்டு சதுரங்கள், இணைகரம். ஆகவே இந்த இந்த வட்டம் ஒரு வளைகோடால் ஆக்கப்பட்டுள்ளது, இந்த சதுரம் நேர்கோட்டினால் ஆக்கப்பட்டுள்ளது, இணைகரமும் நேர்கோட்டினால் ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வித்தியாசமான உருவமாக இந்த வளைகோடினால் உருவான உருவத்தை கூறலாம். அடுத்த வினாவை பாருங்கள். இங்கே ஒரு காலுறை தரப்பட்டிருக்கின்றது, அது மனிதனின் காலின் இறுதி பகுதியில் அணியும், காலின் இறுதி பகுதியில் அணியப்படும். அதே போன்று இங்கே தொப்பி காட்டப்பட்டிருக்கின்றது, இது தலையின் உச்சி பகுதியில் அணியப்படும். கையில் இடையே அணியப்படுவதனால் இந்த கை கடிகாரம் இந்த மூன்று உருவத்திலும் இருந்து வேறுபட்டதாகும். அடுத்ததாக இங்கே கவனியுங்கள், தேநீர் கோப்பி இரண்டும் குடிக்கக்கூடிய பானங்கள், அன்னாசி மா இரண்டும் உண்ணக்கூடிய பழங்கள், பால் குளிர்பானம், இவை இரண்டும் பருகக்கூடிய பானங்கள் ஆகும். ஆகவே இங்கு அன்னாசி மா என்பது ஒரு வேறுபட்டதாகும். பால் குளிர்பானம் ஒரு பானம், தேநீர் கோப்பி என்பது ஒரு பானம். எனவே வேறுபட்ட உருவாக அன்னாசி மா எங்களுக்கு விடையாக கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே மாம்பழம் தரப்பட்டிருக்கின்றது, ஒரு தனியான வித்து. அடுத்ததாக விளாம்பழம் தரப்பட்டிருக்கின்றது, இது ஒரு பல்வித்து கொண்ட ஒரு கனி. அதே போன்று வாட்டர்மெலோன் என்று கூறப்படுகின்ற நீட்டு பூசணிக்காய், இதுவும் பல வித்துக்கள் கொண்டது. ஆகவே தனியான ஒரு வித்து கொண்டதாக மாம்பழம் காணப்படுவதனால் இது எங்களுக்கு வேறுபட்ட உருவாக கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், இங்கே 12, 15, 16 என்ற எண்கள் தரப்பட்டிருக்கின்றன. 12 3 வகுக்கலாம், மீதியின்றி வகுக்கலாம். அதே போன்று 15 3 மீதியின்றி வகுக்கலாம், ஆனால் 16 3 மீதியின்றி வகுக்க முடியாது, மீதி வரும். ஆகவே 16 வேறுபட்ட உருவமாக எங்களுக்கு கொள்ள முடியும். அடுத்த வினாவை பாருங்கள். இங்கே கோழி தரப்பட்டிருக்கின்றது, இது ஒரு காகம் தரப்பட்டிருக்கின்றது, இங்கே கிளி தரப்பட்டிருக்கின்றது, இதை நீங்கள் அழகை வைத்து கண்டுபிடித்திருக்கலாம், இது கிளி என. கோழி ஒரு அனைத்து முன்னி, காகம் ஒரு அனைத்து முன்னி, கிளி ஒரு தாவர உண்ணியாகவே இது வேறுபட்டதாகும். அடுத்ததாக இங்கே மாடு, ஆடு, நாய் தரப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு மாட்டை இனம் காண முடியும், ஆட்டை இனம் காணலாம் காதுகளை வைத்து, நாயையும் இனம் கண்டுகொள்ளலாம் அதன் முகத்தை வைத்து. ஏகே நாம் மாட்டிலிருந்து பால் பெறுகின்றோம், ஆட்டிலிருந்து பால் பெறுகின்றோம், நாயிலிருந்து அவ்வாறான ஒரு செயல் எங்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே நாய் வேறுபட்ட விலங்காகும். இறுதியாக இந்த பகுதியிலே பாருங்கள், 3, 4, 1 கூட்டினால் எங்களுக்கு கிடைப்பது 8 என்ற எண். 8 அதாவது இலக்கச்சுட்டி 8, இதில் இலக்கச்சுட்டி 9, இதில் இலக்கச்சுட்டி 6. இப்பொழுது என்ன வேறுபாடு?
இரட்டை எண்ணான இலக்கச்சுட்டி, இரட்டை எண்ணான இலக்கச்சுட்டி, ஒற்றை எண்ணான இலக்கச்சுட்டி ஆகவே எங்களுக்கு 702 விடையாக கொள்ள முடியும். ஆமாணவர்களே, இவ்வாறு நீங்கள் கூர்ந்து அவதானித்து வேறுபாடுகளை கண்டறிய வேண்டும். இதுபோன்று மேலும் பல பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்களது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் நம்பர் ஊடாக உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் என கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.